பாக்கப்போறோம் அப்படினா இந்த கொரோனா கால கட்டங்கள்ல எப்படி அதை நம்ம சமாளிக்கலாம் அதாவது லைட்டா நார்மலாவே தும்மல் இருமல் வந்துட்டா கொரோனா அப்படி நினைச்சிர கூடாது ஒருசில பேருக்கு வந்து சும்மா அலர்ஜினால கூட ஒரு வீட்லயே வந்து ஏதா தூத்துட்டு இருப்பாங்க அதனால வந்து அலர்ஜினால தும்மல் வரும் அத கூட நம்ம நிறைய பேர் இந்த பய இந்த விஷயத்துல பயந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி தும்மல் லைட்டா தும்மல் இருமல் வரும்போது நம்ம நம்மளே பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா ஒன்னு ஆவி பிடிக்கலாம் இன்னொன்னு கசாயம் போட்டு சாப்பிடலாம் அத ரெண்டையும் எப்படி பண்ணலாம்ங்கறத இயற்கையா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் இது வந்து எங்க வீட்டு சுத்தியே வந்து அந்த இயற்கையான மருந்து வந்து இருக்குது அந்த செடிகள் மூலிகை செடிகள் இருக்குது அத நான் பறிச்சிட்டு வந்து ஆவி பிடிக்க போறேன் அது எப்படிங்கறத உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் வந்து போய் நம்ம அந்த மூலிகை செடிகள் எல்லாம் பறிச்சிட்டு வந்திரலாம் பாருங்க இந்த செடி தெரியதா இந்த பூ தெரியதா இது வந்து தும்பை செடி இத இப்ப நம்ம பறிச்சுக்க போறோம் இத நம்ம பறிச்செடுத்தாச்சு அடுத்து ஓமவல்லி இல இதல நான் ஒரு இல பறிச்சுக்க போறேன் அடுத்து முருங்கை இலை ஒரு கப் எடுத்துக்கேன் அடுத்து கொய்யா இலை ஒரு 4-5 இலை பறிச்சிருக்கேன் அடுத்து வேப்ப இலை இது வந்து தைவேளை அடுத்து எலுமிச்சை இலை ஆ முள்ள இருக்கு எலுமிச்சை இலை இது பாருங்க எப்படி இருக்கு இலை அடுத்து பச்சிலை பச்சிலை வந்து நம்ம நார்மலாவே முகத்துல அப்படியே இத லைட்டா கசக்கி அப்படியே தேய்ச்சாலே வந்து பருவு இதெல்லாம் வந்து போய்டும் பருவுக்கு ரொம்ப நல்லது பச்சிலை வந்து நல்ல வாசமா இருக்கும் சூப்பரா இருக்கும் அடுத்து துளசி அப்படியே உடிச்சிடலாம் நிறைய இருக்கு துளசி கொஞ்சம் மரம் மாதிரி கட்டை ஆயிடுச்சு அடுத்து துளசி எடுத்திருக்கேன் அடுத்து குப்பைமணி இலை இது ரொம்ப ரொம்ப நல்லது சளிக்கு சளிக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தும்பை இலைன்னு பார்த்தோம்ல அந்த தும்பை இலை தைவே இலை அப்புறம் வந்து முருங்கை இலை அப்புறம் வந்து அந்த கற்பூர வள்ளின்னு பார்த்தல ஓமவள்ளி இலை அதெல்லாம்மே ரொம்ப நல்லது அடுத்து புதினா பறிச்சுக்கலாம் நம்ம இலையெல்லாம் பறிச்சாச்சு இப்போ இது கூட நான் என்ன சேர்க்க போறேன் அப்படினா கொஞ்சமா கல்ல உப்பு அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி லைட்டா தட்டி போட்டு இது எல்லாமே தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஆவி பிடிச்சோம்னா என்னதான் சளி இருமல் இருந்தாலும் அடுத்த நொடியே பறந்து ஓடிரும் தலைவலி தலை கனமா இருக்குது அப்படினாலும் இது பிடிச்சிட்டு அடுத்து நீங்க அந்த அதாவது அந்த பிடிச்சிட்டு அந்த வேர்வை இல்லாத மாதிரி நல்லா சுத்தமா தடச்சிரணும் இதோட வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்திருக்கிறேன் இதோட இஞ்சியையும் சின்ன வெங்காயத்தை லைட்டா தட்டி எடுத்துக்கேன் அதை சேர்த்துக்க போறேன் இப்போ இதல வந்து நம்ம தண்ணி சேர்த்திரலாம் இதல நான் தண்ணி சேர்த்திருக்கேன்
தண்ணி வந்து அந்த இலையெல்லாம் வந்து நல்லா மூழ்கி இருக்கு பாத்தீங்களா அந்த அளவுக்கு வச்சிருக்கேன் தண்ணி நான் இலையெல்லாம் வந்து மூழ்கி இருக்கு பாருங்க இப்போ இது நல்லா வெளியில வந்து ஆவி எதுவும் பறக்காத அளவுக்கு நல்லா க்ளோஸா ஒரு மூடி போட்டு அடுப்புல வச்சிருங்க நல்லா அது நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம இத வந்து ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு க்ளோஸ் ஆன தட்டு போட்டு மூடி வச்சாச்சு இது நல்லா கொதிக்கட்டும் இத வந்து நான் அந்த இலையெல்லாம் வந்து நல்லா அலசி தான் வச்சிருக்கேன் என்ன பண்ண போறேன்னா நீங்களும் அலசிட்டு பயன்படுத்துங்க எதுக்காக அப்படினா இப்போ இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆவி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதுல உள்ள தண்ணிய கொஞ்சம் எடுத்து குடிக்கலாம் அதுவே கசாயம் தான் ஏன்னா இதுல போட்டுருக்கிறது எல்லாமே மூலிகை தான் சோ அது அந்த தண்ணி குடிக்கிறதுலும் நல்லது எல்லாரும் அதையும் ட்ரை பண்ணுங்க ஆவி பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிடுங்க பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் இங்க பாருங்க எப்படி கொதிச்சிருச்சுன்னு வாவ் அப்படியே மூடி வச்சிரலாம் இத அப்படியே நம்ம தூக்கிட்டு போய் ஆவி பிடிச்சிரலாம் நல்லா எந்த பக்கமும் வந்து காத்து போகாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க போர்வெல்லாம் போட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்